அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே, மௌலானா மௌதூதி அவர்கள் சென்ற நூற்றாண்டுடைய ஒப்பற்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர். அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் எல்லாமே இன்றளவும் இந்த உம்மத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை யாராலையும் மறுத்திட முடியாது. அவர் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்கள் இன்றளவும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இமாம் அவர்கள் செய்த ஆக்கங்களில் ஆகச்சிறந்த ஆக்கம் அப்படின்னு சொன்னாக்க தஃபீமுல் குரான். உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த தஃபீமுல் குரான் இன்றளவும் ஆசிய நாடுகளில் மிகப்பெரிய ஆளுமையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு குரானுக்கு அழகான விளக்க உரையாக, தற்காலத்துக்கு ஏற்றுபடி செய்த அந்த விளக்க உரை மிக மிக எளிமையாக அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் அமைந்தது அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். மௌலானா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டது அவருடைய எதிரிகளால், அதாவது கொள்கை எதிரிகளால். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளில் சிலது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் மிக முக்கியமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஒன்று, அவர் தன்னை இமாம் மஹதியாக கருதி கொண்டிருக்கிறார், விரைவிலேயே அவர் தன்னை இமாம் மஹதியாக அறிவிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு. இதை பற்றி மௌலானாவிடம் கேட்கப்பட்ட பொழுது மிக தெளிவாக அதுக்கு வந்து ஒரு பதில் சொன்னார். நான் என்னை இமாம் மஹதியாக உணர்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் கூடிய விரைவில் அதை பிரகடனப்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாவிடத்தில் நான் பதில் சொல்லணும். ஒருவேளை இதை நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு வைத்ததற்காக அல்லாவிடத்தில் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். எனவே அல்லாவை அவர்கள் பயந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய மரணம் வரைக்கும் அவர் தன்னை இமாம் மஹதியாக பிரகடனப்படுத்தவில்லை. அப்படின்னா எதிரிகள் வைத்த அந்த குற்றச்சாட்டு அபாண்டமானது தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த எதிரிகள்லாம் யார் அப்படின்னு சொன்னாக்க அவர்களும் இஸ்லாமிய அறிஞர்கள் தான் அப்படிங்கிறது தான் ஒரு துயரமான உண்மை. இன்னைக்கும் அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து தஜ்ஜாலை மறுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா இமாம் மஹதி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டையே வந்து அவர் மறுக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். உயிரோடு வாழும் பொழுது அவர் வந்து தன்னை இமாம் மஹதியாக கருதி கொள்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் சில பாயிண்ட்டுகள்லாம் எடுத்து வச்சு அவர் இமாம் மஹதி அப்படிங்கிற அந்த கான்செப்டையே ஏற்கலை அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு. சரி, தஜ்ஜாலை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக தெளிவாக அவர் வந்து பதில் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க தஜ்ஜால் எங்கேயோ இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கதையைத்தான் நான் மறுக்கிறேனே தவிர தஜ்ஜால் வெளிப்படுவான், அவன் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் எப்போதும் மறுத்ததே இல்லை. என்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் நான் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் தஜ்ஜாலை விட்டும் நான் இறைவனிடத்தில் பாதுகாவலை தேடி கொண்டுதான் இருக்கிறேன். இறை தூதர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நான் இன்னிக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார். அப்ப எந்த இடத்துல அவர் தஜ்ஜாலை பற்றிய விஷயங்களை அவர் மறுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க நபி அவர்கள் இவன் தான் தஜ்ஜால் அப்படின்னு இப்னு ஜியாதை பார்த்து சொல்றாங்க. ஒரு சின்ன பையன் அவனை பார்த்து இவன் தஜ்ஜாலா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் விஷயத்தைத்தான் மௌலானா மௌதூதியுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இது நபி அவர்கள் யூகம் பண்ணுறாங்க, ஆகையினால இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று, இந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த தமுத்தாரி அவர்கள் நான் தஜ்ஜால போய் பார்த்தேன், கப்பலில் போகும்போது கப்பல் வந்து புயலால் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு மாத தூரத்தில் நாங்கள் போயிட்டு கிழக்கில் இருக்கிற ஒரு தீவுலேருந்து தஜ்ஜாலை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. தமுத்தாரி அவர்கள் பார்த்தது தஜ்ஜால் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நபி அவர்கள் அங்கீகரித்தார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் அதிலிருந்து மாறினார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை மௌலானா அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்போ அந்த சமயத்தில் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நபி அவர்களுடைய யூகமாக இருக்கிறது. அதனால் இந்த யூகத்தை இன்றளவும் நபி மொழியாக நாம் பின்பற்றுவது தான் சரியாக இருக்காது அப்படின்னு நான் எண்ணுகிறேன் அப்படின்னு தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக மௌலானா மௌதூதி அவர்கள் தஜ்ஜாலை மறுக்கவே இல்லை, அவன் வெளிப்படுவான், அவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் தஜ்ஜால் கிட்டிருந்து பாதுகாவல் தேடுவதற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக சொல்லுகிறார். இது தர்ஜமானுல் குரானில் பிப்ரவரி 1946 அவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா தஜ்ஜாலை பொறுத்தவரை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு எண்ண ஓட்டத்தை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இன்று மௌலானா மௌதூதி அவர்கள்
உயிரோடு இருந்திருந்தால் தஜ்ஜாலை பற்றிய எண்ணத்தை அவரும் மாற்றியிருப்பார். இன்று நடக்கக்கூடிய அத்தனை ஃபித்னாக்களும் தஜ்ஜாலால் தான் முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துக்கு அவர் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய காலகட்டத்தில் தஜ்ஜாலை பற்றிய ஹதீஸ்களில் சில மாற்று கருத்துக்கள் அவர்களுக்கு இருந்ததே தவிர தஜ்ஜாலை அவர் முற்றாக நிராகரிக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இமாம் மஹதிய ஒரு பொருட்டாவே மௌலானா அவர்கள் நினைக்கலையா அப்படிங்கிற கேள்வி அவரிடம் வைக்கப்பட்டது. அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இங்கே மஹதி அப்படிங்கிற பேர்ல நமக்கு ஏராளமான விஷயங்கள் கிடைக்கிறது, இது எல்லாமே பொய்யா மட்டும்தான் இருக்கிறது. இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹதியை பற்றி தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த ஹதீஸ்கள் மிக 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 குறைவு, விரல் விட்டே எண்ணிவிடலாம். ஆனால் அது சார்ந்த விஷயங்களாக நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பெரிய அளவில் பொய்யாக மட்டும்தான் இருக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் அறிஞர்களால் அல்லது போலியானவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது, அதில் அதிகமானது ஷியாக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இது நம்பிக்கைக்குரிய ஹதீஸ்கள் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நான் இமாம் மஹதி அவர்களுடைய வரவை மிக நிச்சயமாக மறுக்கவில்லை, ஆனால் சமுதாயத்தில் அது ஹீமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் ஏற்கவில்லை அப்படிங்கிறார். ஹீமானுடைய ஒரு பார்ட்டா இமாம் மஹதி அவர்களுடைய அந்த வருகை இருந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது குரானில் இடம்பெற்றிருக்கும் முக்கியமான ஹதீஸ்களில் இருந்திருக்கும், முக்கியமான நபிமொழிகளில் இருந்திருக்கும். இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அன்னைக்கே இமாம் மஹதி மேலே எல்லாரும் நம்பிக்கை கொண்டிருந்திருப்பார்கள். அது இன்று வரை தொடர்ந்து இருந்திருக்கும். ஆனால் நபி அவர்கள் இதை பற்றி பேசாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது ஈமானின் ஒரு பகுதி அல்ல, மார்க்கத்தில் இருக்கும் முஸ்லிம்கள் பிளவுபட்டு ஒட்டுமொத்தமாக சமுதாயம் சிதைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகம் முழுவதும் அநீதி பெருகும் பொழுது இமாம் மஹதியின் வருகை நடக்கும். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகம் முழுக்க ஏராளமான அநியாயக்காரர்கள் வரும்பொழுது, அவர்கள் ஆட்சியாளர்களாகவும் வரும்பொழுது, இமாம் மஹதி அப்படிங்கிற இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட ஒரு நபர் ஆட்சியாளராக வருவதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான பதிலை மௌலானா மௌதூதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, இமாம் மஹதியை பற்றிய அந்த செய்தியையும் மௌலானா மௌதூதி அவர்கள் மறுக்கவில்லை. மாறாக ஏராளமான ஹதீஸ்கள் முழுக்க முழுக்க பொய்யாக யூகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அந்த ஹதீஸ்கள் தனக்கு சாதகமாக பல பேர் பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, தன்னை இமாம் மஹதி அப்படின்னு அறிவித்து கொண்டு தன்னை சுற்றி சில குழுக்களை வச்சு சில அடையாளங்களை அவர்களே உருவாக்கியிருக்கிறார்கள் ஹதீஸ்களிலும் அல்லது தங்கள் மீதும். இதனால தான் இந்த ஹதீஸ்களை எச்சரிக்கையாக அணுக வேண்டும் அப்படிங்கிறது மௌலானா அவர்களுடைய அந்த ஒரு எண்ணமாக இருந்திருக்கிறது. அப்போ இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி மிக நிச்சயமாக என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, தஜ்ஜால் இமாம் மஹதி இவங்க ரெண்டு பேரையும் மௌலானா அவர்கள் மறுக்கவில்லை, மாறாக எச்சரிக்கையோடு அணுகியிருக்கிறார்கள். தவிர தஜ்ஜாலை பற்றிய விஷயங்களை பொறுத்தவரை அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு இருந்த அந்த எண்ண ஓட்டமாக இருந்திருக்கலாம், இப்பொழுது இருந்திருந்தால் அவருடைய எண்ண ஓட்டம் வேறாக இருந்திருக்கலாம். இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இரண்டு பேரையும் மௌலானா அவர்கள் மறுக்கவில்லை அப்படிங்கிற செய்தி மிக தெளிவாக தெரிகிறது. இமாம் மஹதியை பற்றின தன்னுடைய அந்த வெளிப்பாடை தர்ஜமானுல் குரானில் மார்ச் மாதம் 1945 மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் மௌலானா அவர்கள். நம்ம ஏன் இதை ஒரு பதிவாக போட வேண்டிய ஒரு சூழல் வந்தது அப்படின்னு சொன்னாக்க, பழைய வீடியோக்களில் மௌலானா மௌதூதி அவர்களை பற்றின பேர் உச்சரிக்கும் பொழுது சில பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவர் வந்து தஜ்ஜாலை மறுத்தவர், இவர் தஜ்ஜாலை வந்து தஜ்ஜாலுடைய ஹதீஸையே வந்து பொய் அப்படின்னு சொன்னவர், இவர் வந்து வழிகேட்டில் இருந்தவர், ஆகையினால இவருடைய கொள்கையை வந்து நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் இந்த பதிவு. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.